அத்பித உஷனசாபி நீதிம் பிரயுக்தராக பிரணிதிர் திஷஸ்தே கஸ்தார்த்த தர்மம் வத பீடையானி தட்டாவோக இவ பிரவருத்த அந்த மாதிரி சாக்ஷாத் சுக்கராச்சாரியர்கிட்டயே கத்துண்ட அஹ் தர்மார்த்தத்தை கூட நான் வந்து பீடையாமி அகம் பீடையாமி பீடையாமி அப்படின்னு சொல்றான் மன்மதன் அடுத்ததும் அவருடைய மன்மதனுடைய ஸ்பீச் தான் ஒன்னு ஒன்னா நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான் அடுத்தது என்ன ஸ்லோகம் அப்படின்னா காம் ஏக பத் விரத துக்கசீலாம் லோலம் மனசாருதயா பிரவிஷ்டாம் நிதம்பினி மிச்சசி முத்தலஜ்ஜாம் கண்டே ஸ்வயம் கிராஹ விசக்த பாகும் சோ அந்த என்ன ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா எந்த ஒரு ஏக பத் விரத துக்கசீலாம் ஏக விரதம் அப்படிங்கிறது ஏக ஏகா பதி எஸ்யா சா ஏக பத் ஒரே ஒரு பதி யாருக்கோ ஒரே ஒரு பதிக்கு ட்ரஸ்ட்வர்த்தியா இருக்கிறவோ ஏகபத்னி அந்த ஏகபத்னி விரத துக்க அந்த ஏக பத்னி விரதம்ங்கிறது ரொம்ப ஒரு அந் அந்த மாதிரி ஒரு துக்கமான ஒரு சீலாம் அப்படின்னா ஒரு பதிக்கு இருக்கிறது துக்கம்ங்கிற அர்த்தம் இல்லை அந்த விரதம்ங்கிறது ரொம்ப ஒரு கடினமான விரதம் அந்த மாதிரி ஒரு சீலையோட இருக்கின்ற எவள் ஒருவள் என்ன எவ்வளவு எவளோ ஆனவள் உன்னுடைய மனப்பிரவிஷ்டம் சாருதையா லோலம் மனப்பிரவிஷ்டா ரொம்ப அவளுடைய அஹ் அழகுனால லோலம் ரொம்ப சவலத்துக்கு உட்பட்ட உன்னுடைய மனதை பிரவிஷ்டாம் காம் அவளை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எந்த நிதம்பனியும் இச்சசி முத்த லஜாம் கண்டே ஸ்வயம் கிராக விசக்த பாகும் எவ்ளோ தீ ஏகபத்னி விரதத்தை அனுஷ்டிச்சுட்டு எவளுடைய ஒரு அழகுனால இந்திரனான உன்னுடைய மனதானது கவரப்பட்டதோ அப்படிப்பட்ட நிதம்பினி அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீயை முக்த லஜ்ஜாம் கிருத்வா அவ்விடப்பட்ட வெட்கத்தோடு இருக்கின்றவளாக ஆகிவிட்டு ஸ்வயங்கிராக விஷக்த பாகும் கண்டே உன்னுடைய கண்டத்துல அவளே வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி நான் பண்ணி விட்டுறேன் ஏகபத்னி விரதமா இருக்க இருக்கிற ஒருத்தியோட என்ன அப்படின்னா அவள அவளுடைய அழகுனால நீ அதாவது ஒன் ஒன் பை இல்லையா தர்மார்த்தம் இப்ப காமத்துக்கு வர வந்து அனிஷ்டம் இஷ்டம் ரெண்டாச்சு அனிஷ்டத்தை அப்படின்னா அப்புறம் இஷ்டபிராப்தி இஷ்டபிராப்தியில உன்னுடைய எதிரியினுடைய தர்மத்தையும் அர்த்தத்தையும் நான் அழிக்கணுமா எப்படிப்பட்ட தர்மார்த்தம் சுக்கரால உபதேசிக்கப்பட்ட அந்த தர்மார்த்தத்தோட இருக்கின்ற உன்னுடைய எதிரிகளையை நான் காமனானவன் நான் என்னுடைய இந்த காமாஸ்திரத்தை பிரயோகிச்சு யார அழிக்கணும் வத அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொல்றார் அடுத்ததுல என்ன அப்படின்னா காம் ஏகபத்னி வர்த்தக் லோலம் மனகா பிரவிஷ்டாம் உன்னுடைய லோலம் அப்படின்னா சப்பலத்துக்கு உட்பட்ட மனகா மனதை சாருதையா பிரவிஷ்டாம் அழகா இருக்கிறதுனால உள் நுழைந்த அந்த ஸ்திரீயை எப்படிப்பட்ட நிதம்பனி அப்படிங்கிறது அந்த 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 ஸ்திரீ மகிழா அவ வந்து முக்த லஜ்ஜாம் நிதம்பினிசக்தவாகும் உன்னுடைய கண்டத்துல அவளே வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி நான் ஆக்கி விடுறேன் யார் அது சொல்லு அப்படின்னு அதனுடைய ஸ்லோகார்த்தம் அன்வயம் பார்த்தேன்னா ஏக பத்னி விரத துக்கசீலாம் சாருதயா லோலம் மனஹ மனப்பிரவிஷ்டாம் காம் நிதம்பினி முக்த கண்டே ஸ்வயம் கிராக விஷக்தபாகும் இச்சசி எப்படிப்பட்ட அந்த ஸ்திரியை இந்த மாதிரி வந்து ஏகபத்னி வரத தூக்க ஷீலாவா இருக்கிறவ அவளுடைய அழகுனால கவரப்பட்ட நீ உன்னுடைய மனதானது மனதுக்குள் உள்ள வந்த அவளை தானே வந்து உன்ன வந்து கட்டிக்கிற மாதிரி செய்யணும்னு நான் யாரா ஆசைப்படுற யார் அந்த ஸ்திரீ அவளை காண்பி நான் வந்து உனக்கு சௌரியமா ஆக்கி விடுறேன் அப்படின்னு சொல்றான் மனதர் அதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் வியாக்கியானம் பார்த்தேன்னா அனந்தரம் இஷ்ட பிராப்தி ரூபா பிரச்சனை கிரிக்கத்தே சோ முதல்ல நீங்க அனிஷ்ட நிவாரணம் எல்லாம் பார்த்தோம் இஷ்ட ஒரு ஒரு காரியத்தை எடுத்துக்கும் பொழுது முதல்ல வந்து இஷ்டம் அனிஷ்டம்னு ரெண்டா பெரியது அதுல வந்து முதல்ல வந்து இஷ்டத்தை அடையறதுக்கு முன்னாடி அனிஷ்ட பரிகார துவாரா இஷ்ட பிராப்தி ரூபா சரியா பரிகார ரூபா இஷ்ட பிராப்தி ரூபாச்ச தத் அனிஷ்ட பிர பரிகார சேவை பிராதானியம் அப்படின்னு சொல்றாரு எத்தனாவது ஸ்லோகத்துல நாலாவது ஸ்லோகத்துல அந்த அனிஷ்டி நிவாரணம்ங்கிறது முதல்ல பண்ணணும் அதுக்கப்புறம் இஷ்டத்தை நோக்கி போனோம் புரியுறதா முதல்ல அதன் அதுல இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டிய ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நோக்கி போகணும் சோ அனந்தரம் இஷ்ட பிராப்தி ரூபா பிரச்சனை கிரியதே சோ இப்ப இந்திரனால இஷ்ட ரூபமாக அடையப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை குறிச்சு பிரச்சனும் கேட்கறான் கொஸ்டின் கேக்குறான் மன்மதன் சக து அத்திர காம விஷய அவனால என்ன பெருசா வேற ஒண்ணும் பண்ண முடியாது அது வந்து காம சம்பந்தமான ஒரு இஷ்ட பிராப்தி சரியா இதரேஷாம் காமதேவ அனதீத் அனதீனத்வாது மற்றது எல்லாம் காமதேவன் அதீனமா இல்ல நாட் அண்டர் இஸ் கண்ட்ரோல் அனதீனத்வாது தத்த சிருங்காராத்மகோகி காமஹ காமக அப்படிங்கிறது இங்க என்ன அப்படின்னா வேற ஏதோ ஒரு மெட்டீரியல் பிளெஷர் இல்ல இந்த மாதிரி சென்சுவல் பிளஷர் சுங்காராத்மக ஈ காம ஸ்ங்காரஸ்து சம்போக விப்ரலம்பேதேன தீவிதா ஸ்ங்காரரசம்ங்கிறது சம்போக சிங்காரம் விப்ரலம்ப சுங்காரம்ங்கிறது இருக்கு விப்ரலம்ப விப்ரலம்பிருங்காரம் தான் அவங்களுக்கு மேகதூதம்லாம் ஒரு ஒரு நாயகன் நாயிகாவோட செப்பரேட் ஆயிடுறான் அந்த துக்கத்தினால வரப்போற ஒரு ஆசை ஒரு காமம் இருக்கு பாருங்கோ பிரிவுல உங்க ஜாஸ்தி வந்து அந்த ஆசங்கிறது தூண்டுவிக்குமாணும்ங்கிறது நாயகா நாயிகா நாயகன் நாயிகா சேர்ந்து இருக்கிறது சம்போகிருங்க அந்த மாதிரி ரெண்டு விதம் அதுல தற்ப நாயிகா விஷயத்துவ அபாவேன தத் சித்தியர்த்தம் ஆத்மன ஸ்மரண அனுபபத்தே அனுபபத்தே தத் பிரஷ்னம் அபகாய விபிரலம்ப விஷய பிரா கிரியதே சோ வந்து ஸ்ருங்காரம் இவ இவனால செய்யக்கூடிய ஒரு காரியம்ங்கிறது காம சம்பந்த சம்பந்தம் ஏன் அப்படின்னா இதரேஷாம் விஷயானாம் காமதேவ அனதீனத்துவாத்து மத்த லோகத்துல இருக்க மற்ற விஷயங்கள் வந்து இந்த மன்மத்த மன்மதனுடைய சக்திக்கு உட்பட்டது கிடையாது சரியா அந்த காமங்கிறது என்ன அப்படின்னு வர்ணிக்கிறார் ஸ்ருங்காராத்மகோகி காமக அந்த ஸ்ருங்காரங்கிறது ஒன்னொன்ன படிப்படியா நம்மள எடுத்துன்னு போறார் வியாக்கியானகரர் ஸ்ருங்காரஸ்து என்ன அப்படின்னா சம்போக சுங்காரம் விப்ரலம்ப சுங்காரம் அதுல முதல்ல சம்போகத்தை எடுத்துக்கிறார் இந்த கான்டெக்ட்ல சம்போகம் தேவையா தேவையில்லை சம்போகம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாயகன் நாயிகா இருக்கா ஆட்டோமேட்டிக்கா அவளுக்குள்ள ஒரு 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 சம்போக விஷயம்ங்கிறது நடக்க போறது அதுக்கு அத தக் அர்த்தம் அது நடக்கணும்ங்கிறதுக்கோசரம் இந்த இவன ஆத்மநக ஸ்மரணம் அப்படிங்கிறது இந்த மன்மத்திய ஸ்மரணம்ங்கிறது தேவையே இல்லை புரியுறதா அதுதான் இந்த வார்த்தையில சொல்ற தத்திர சம்போகசிய அலப்த நாயிகா விஷயத்துவ அபாவேன அதாவது அலப்த நாயிகா அதாவது லப்த நாயிகா விஷயம் அப்படிங்கிறது தான் சம்போகம் சரியா நாயிகா லப்தா அதனால சம்போக சிங்காரம் அலப்த நாயிகா அப்படின்னா நாயிகா அடையப்படவில்லை அந்த அடையப்படாத விஷயத்துவம்ங்கிறது கிடையாது சோ அடய அர்த்தம் ரெண்டு அபாவம் ரெண்டு நெகட்டிவ் போட்டுர்க்கர் புரியுறதா சரியா இருக்கா காமாட்சி अलப்த நாயிகா विषयत्वabhavene புரியுது ஆ நलब्த நாயிகா अलப்த நாயிகா அந்த நாயிகா கடைக்கலங்கற ஒரு விஷயत्वம்ங்கிறது இல்ல கிடைச்சிருக்கான்னு அர்த்தம் சோ அந்த மாதிரி இருந்துறதுனால ஆமா அதனால அந்த மாதிரி இருந்துடுதுனா ਸੰபோகस्य பிரసక్తి ஆட்டோமேட்டிக்கா ஆயிட போகுது தத் சித்தியர்த்தம் இப்படி ஒரு நாயகன் இந்திரன் இந்திரனுக்கு பிடிச்ச ஒரு நாயிகா பக்கத்திலே இருக்கா அப்படின்னா அந்த நாயிகா வடையறதுக்கு மன்மத்தனை கூப்பிடணுமா தேவையில்லை சோ தத் சித்தியர்த்தம் அப்படின்னா தத் விஷய சித்தியர்த்தம் ஒரு சா நாயிகா சித்தியர்த்தம் ஆத்மனகா அப்படின்னா அந்த மன்மதசிய ஸ்மரண அனுபபத்தேகே தன்னோட நாயிகா பக்கத்திலே இருக்கும்போது இந்திரன் மன்மத்தனுடைய ஹெல்ப் கூப்பிடுவாரான அந்த நாயிகா என்ன பார்க்கவே மாட்டேங்கிறாப்பா கொஞ்சம் உன்னுடைய அம்பு எடுத்து உடுன்னு அனுபவம் இல்ல சோ தத் சித்தியர்த்தம் ஆத்மனா ஸ்மரண அனுபவத்தேகே மன்மத்தனுடைய ஸ்மரணம்ங்கிறது அதுக்கு உபபத்தி இல்ல அவனுடைய அந்த ஸ்மரணத்துக்கு அவசியம் இல்லை இங்க அதனால தத் பிரஷ்னம் அபகாய அதனால இங்க வந்து இந்த ஸ்ருங்கார ஸ்ருங்காரஸ்து சம்போக விப்ரலம்ப பேதேன த்விதா அப்படின்னு சொல்லிட்டார் அதுல சம்போகத்துக்கு இங்க வந்து சம்போக ஸ்ருங்கார பிரசக்திக்கு நடக்கிறதுக்கு மன்மதனுடைய அவசியம் இந்திரனுக்கு இப்ப தேவையில்லை அதனால அந்த தற்பிரஷ்னம் அபகாய அப்படின்னா சம்போக சம்போக பிரஷ்னம் அபகாய அந்த கேள்வியை விட்டுபிட்டு விப்ரலம்ப விஷய பிரச்னகா கிரியதே சோ இப்ப வந்து எந்த பேஸ் பண்ணி கேட்க அப்படின்னா விப்ரலம்பகா சரியா அந்த விப்ரலம்ப விஷய பிரச்னகா கிரியதே அதுக்கு சம்பந்தமான கேள்வியானது கேட்கப்பட போகிறது தற்ப விப்ரலம்போ அப்படி அந்த விப்ரலம்பம் ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு ஏக்கு ஏக பிராக் அசங்கத்த நிதம்பினி விஷய அந்யஸ்தூ அந்நஸ்து விப்ரயுக்த நாயிகா விஷய என்ன அப்படின்னா ஏக பிராக் அசங்கத நிதம்பனி விஷயம் அதாவது என்ன அப்படின்னா விதக ரெண்டு வெரைட்டிங்கிறான் விப்ரலம்பம் அப்படிங்கறது பிரிவுன்னு அர்த்தம் அந்த அந்த பிரிவுல ஒரு சிங்காரம் வரும் சோ அது வந்து என்ன பிரதம என்ன அப்படின்னா ஏக பிராக் அசங்கத்தி நிதம்பனி விஷய முன்னாடி அந்த ஸ்திரீனோட ஒரு சம்பந்தமோ ஒரு பழக்கமும் இல்லாம இருக்கிறது அதுதான் புராக அசங்கத்த திதம்பனி விஷயகா அந்யஸ்து இன்னொன்னு என்ன அப்படின்னா விப்ரயுக்த நாயிகா விஷயா ஏற்கனவே அவ ரெண்டு பேரும் தேவர் டுகெதர் எயிதர் இந்திரன் வந்து வெளியூருக்கு போயிருக்கணும் அதனால வந்து பிரவாச வசாத்து பிரயாண வசாத்து நாயிகாவோட ஒரு பிரிவு வந்து விப்ரலம்பம் இருக்கணும் இல்லைன்னா இவன் வந்து இந்த நாயிகாவோட இருக்கும் பொழுது இன்னும் ஒரு ஒரு ஸ்திரீனுடைய பேரை சொல்லிட்டான்னு வச்சுக்கோ அவ கோச்சி நிடுவோம் அதனால ஒரு விப்ரயோகம் வந்துடும் புரியறதா உங்களுக்கு விப்ரலம்பம் வந்துடும் ஒரு பிரிவு வந்துடும் அது வந்து செகண்ட் டைப் சோ விப்ரலம்பம் ரெண்டு ரெண்டு டைப் ஒன்னு ஏகா பிராக் அசங்கத நிதம்பனி விஷயா அந்யஸ்து விப்ரயுக்த நாயிகா விஷயகா எவ்வளவு வந்து ஒரு காளிதாசர் சொன்ன காம் ஏகப்பத்தை பத்தி வரதீலாமா அப்படியே ஒரு ஸ்லோகத்தை பிச்சு பிணங்கி வியாக்கியானம் எழுதியிருக்காருங்க இல்லையா வந்து என்ன ஆமா ஏக பிராக் அசங்கத்த நிதம்பினி விஷயம் முதல்ல வந்து கான்டாக்டே இல்லாம அவளோட சேர்க்கையே நடக்க மாட்டேங்கிறது அது ஒரு ஒரு அது வந்து விப்ரலம்பம்ங்கிறதே உங்களுக்கு என்னன்னா துக்கம் மூலமாக ஒரு சிங்கார அனுபவம் அனுபூதி அதுதான் உங்களுக்கு மேகதூதம் எக்ஷன் சரியா ஆனாலும் அவளை நினைச்சுட்டே இருக்கான் பாருங்கோ அதுதான் விப்ரலம்பா சம்போகம் ஆயிட்டுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது சோ பிராக் அசங்கத நிதம்பினி விஷயம் அந்யஸ்தோ இன்னொன்னு என்ன அப்படின்னா விப்ரயுக்த நாயிகா விஷயம் பிரிந்து போன நாயிகா சம்பந்தமான ஒரு விஷயம் ஓகே இப்ப பிரசன்ட் கான்டெக்ட்ல என்ன அப்படின்னா கேள்வி கேட்கறான் அப்படின்னா தற்ப ஆத்தியம் அதிகத்திய ஆக பிரசன்ட் மன்மத்தனுடைய மனசுல என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா ஏன்னா இந்திரன் தன்னை அழைச்சிருக்கான் எதுக்கெல்லாம் நீங்க அழைச்சிங்கோன்னு அவனே மனசுல ஆன்டிசிபேட் பண்ணிட்டு ஒவ்வொரு கேள்வியா ஒவ்வொரு ஸ்லோகத்தை கேட்டுட்டு வரான் இந்த ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா எந்த ஒரு ஸ்திரீயானவள் தன்னுடைய பத்னிகிட்ட பதி கிட்ட இருக்கிற ஒரு ஆசை வசத்தினால அவளோட அழகுனால கலக்கி விட்டு உன்கிட்ட வரலையோ அப்படிப்பட்ட அவளே வந்து உன்னுடைய கண்டத்தை கட்டிக்கிற மாதிரி நான் பண்ணி விட்டுடுறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்றான் சோ இப்ப வந்து என்ன பிராக அசங்கத நிதம்பினி விஷயம்தான் இப்போ புரியதா தத்த ஆத்தியம் அதிக்கிருத்திய ஆக துவம் ஏக பத்னி விரத துக்க காம் நிதம்பினி கண்டே ஸ்வயங் கிராக நிசக்த பாகும் இச்சசி ஏகசிய பத்னி ஏக பத்னி பதிவிரதா இத்தி அதாவது ஏக பத்னி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஏகா பதிஹி எஸ்யா சா சரியா அவதான் ஏக பத்னி நித்தியம் சபத்னியாதிஷு அங்க வந்து நகாராதேஷ இப்ப வந்து சபத்னி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாம் வந்து இந்த என்னது ஆஹ் அஹ் இந்த இதுல வருது ஆஹ் உம் அஹ் சமானாதிகணங்கள் இருக்கான் அதுல ஏகா பதிஹி அஸ்யாஹா ஏகபதிஹி அதுக்கப்புறம் நீப்பு வந்து ஏக பத்னி அதே மாதிரி சமான பதிஹி அஸ்யாஹா ச பத்னி வீர்பதி அஸ்யாஹா வீரபத்னி இதெல்லாம் இந்த ஏக வீர சமான எல்லாம் வந்து இந்த சமானாதிகணங்கள்ல வருது சோ இதனால உங்களுக்கு வந்து நீப்புங்கிறது ஆட் பண்றது ஆட் பண்ணப்படுறது அதுக்கப்புறம் பிண்டஹா பதிகி அப்புறம் பிராத்தாகா பிராத்தா பதிஹி அஸ்யாஹாசா ஆஹ் பிராத்ரு பத்னி அந்த மாதிரி வரும் சோ அதனால வந்து இங்க ஏக பத்னி சோ ஏகபத்னி விரதம் அப்படிங்கிறது ஏகபதி ஏகா பதி எஸ்யாஹாசா அவ ஏகபத்னி புரியுறதா ஏகபத்னி விரதங்கிறது ராமருக்கு சொல்றோம் பட் வந்து ஏக பத்னி விரதாங்கிறது இங்க வந்து இந்த ஸ்திரீக்கு போறது ஏகசிய பத்னி ஏக பத்னி பதிவிரதா இத்தி அர்த்தம் ஒருவனுக்கு பத்னியாக இருப்பவள் ஏகபத்னி வேற விதமா சொல்லணும்னா ஏகா பத்தி எஸ்யாஹாசா ஏகபத்திஹி ஏக பத்னி பத்தி இத்தியர்த்தா தஸ்யாகா விரதம் புருஷாந்தர அதர்ஷனாதி ரூபம் வந்து என்ன தசியாக விரதம் அந்த ஸ்திரீனுடைய புருஷாந்தர அதர்ஷனாதி ரூபம் வேற ஒரு புருஷனை பார்க்காம இருக்கிறது தேன துக்கசீலாம் அந்த காரணத்தினால துக்கத்தை கொடுப்பவளும் துக்கத்தோடு இருப்பவளும் துர்தர்ஷ ஸ்வபாவம் அப்படின்னா என்ன அர்த்தம் துக்கசீலாம்னா ஒரே பத்னியோட இருக்கேன்னு துக்கத்துல இருக்கு இல்ல அந்த மாதிரி ஒரு ரூபசுந்தரியான ஒரு ஸ்திரீ ஒரு பத்திக்கிட்டதான் ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கா அப்படிங்கறதுனால அவளை அடையறது ஆர் அவளை அப்போ அப்ரோச் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அதனால துக்கசீலாம் தாமம் புரியுறதா புரியுறதா சார் உங்களுக்கு துர்தர்ஷாவம் அப்படின்னா வெரி டிஃபிகல்ட் டு அர்த்தம் அதுக்கப்புறம் நிதம்பினி ஸ்திரியம் கண்டே கிராக நிசக்தும் ஆலிங்கனார்த்தம் ஸ்வயமேவ கிரகணம் ஸ்வயம் கிராக ஸ்வயம் கிராகன்னு பதம் இருக்கணும் ஸ்வயம் கிராக விசக்தவாகும்னு இருக்கு சோ அது வந்து என்ன அப்படின்னா நிதம்பினி அப்படின்னா ஸ்திரியம் அந்த ஸ்திரியை கண்டே உன்னுடைய கண்டத்தில் கழுத்தில் கிராக நிசக்தமாகும் ஆலிங்கனார்த்தம் கட்டிக்கிறதுக்கு ஆசிர இவன் போய் இழுத்துண்டு வந்து என்ன கட்டிக்கோன்னு போர்சுபிளி பண்ற மாதிரி இல்ல அவளே வந்து உன்னை கட்டிக்கிற மாதிரி ஸ்வயமேவ கிரகணம் ஸ்வயம் கிராக கிரகணார்த்தே கிராக சப்த பிரயோக மிருக்கிய ஜலச்சரே கிராக இது நியமாது ஜென்ரலி கிராகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த அலிகேட்டர் குரோக்கடையில் அதுக்கு யூஸ் பண்ற ஒரு பதம் ஜலச்சரே கிராக இது நியமாத்து இந்த மாதிரி கிரகணார்த்தே கிராக சப்த பிரயோகம்ங்கிறது முருகா முருகியனா இட் நீட் டு சர்ச்சுன்னு அர்த்தம் தேடணும் இந்த மாதிரி ஜென்ரலி வந்து கிராகம்னு யூஸ் பண்ற பதம் எதுக்கு அப்படின்னா இந்த ஜலச்சரே ஜல ஜந்துவான உங்களுக்கு அலிகேட்டர் குரோக்கடையல் வந்து அதுக்கு உடுமை பிடினு அது மாட்டி நூட்டம் அப்படின்னா அதுலேருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம் தான் அது வந்து உங்களுக்கு வந்து கிரியதே இது கிராக புடிச்சுன்றது அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு கிராகம்னு பேரு ஸோ ஆக்சுவலி இன் ஜெனரல் உங்களுக்கு வந்து இந்த பதம் அப்படிங்கிறது ஜாஸ்தி யூஸ் பண்றது எதுக்கு அப்படின்னா இந்த குரோ கடையில் அலிகேட்டர் அந்த வெரைட்டி ஆஃப் ஜந்துக்களுக்கு தான் இங்க வந்து இவர் வந்து ஸ்வயம் கிராகங்கிறது கிரகணார்த்தே கிராக சப்த பிரயோகாங்கிறது மிருக்கியா இட்ஸ் நாட் வெரி பாப்புலர்னு புரியுறதா ஸ்வயம் கிரகா முக்கிய பிரயோக என்ன விஷயம் அப்படின்னா ஸ்வயம் கிரகா அப்படின்னா அவளே வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி தான் இங்க விஷயம் ததாச்சம் அகேன பிரயுக்தம் ஸ்வயங்கிரஹ ஆஸ்லேஷ சுகேன நிஷ்க நிஷ்கிரயம் இது வந்து உங்களுக்கு இது ஷிசுபாலவதில முதல் சர்க்கத்துல வரும் அஹ் நாரதர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு இருப்பார் உங்களாலதான் முடியும் ஏன் அப்படின்னா நீங்கதான் வந்து ராமரா பிறந்து ராவணனை கொள் கொன்னேல் எப்படிப்பட்ட ராவணன் நீங்க கொன்னேல் அப்படின்னுட்டு ஒரு அஞ்சு ஸ்லோகம் ராவணனை பத்தி வர்ணிச்சுன்னு வருவார் அதுல ஒரு ஸ்லோகம் இது அது வந்து கைலாச மலைய வந்து ஆட்டினா அந்த ராவணன் சரியா தபஸ் பண்ணா த தபுல தன்னுடைய பத்து தலை ஒன்பது தலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் பத்தாவது தலையை சாக்ரிஃபைஸ் பண்ணும்பொழுது அப்படி அப்பதான் வந்து வரன் கிடைச்சது அவருக்கு பரமேஸ்வரன் வந்து வரன் கொடுத்தார் அந்த வாங்கிண்ட வரனுக்கு பிரத்யுபகாரம் பண்ணணும் பண்ணணும் போனோம் பண்ணோன்னு நினைச்சான் அந்த ராவணன் எல்லாரும் பண்ண போறது இல்லை அதுக்கு என்ன பண்ணான் அப்படின்னா கைலாச மலையை தூக்கும் பொழுது அங்கே வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிற பார்வதி வந்து ஒரு பயந்துட்டான் பயத்தினால அவளே வந்து சிவனை ஆலிங்கனம் அந்த இது கிரக சுகேன நிஷ்கிரயம்ங்கிறது பார்த்தர் சிஸ்டம் கொடுத்து வாங்குது வரத்தை வாங்கிட்டா பதிலுக்கு வந்து சிவனுக்கு என்ன ஃபேவர் பண்ணான் அப்படின்னா கைலாச ஆட்டி விட்டான் ஆட்டி விட்டதுனால சிவனுக்கு என்ன லாபம் அப்படின்னா அங்க பக்கத்துல இருக்கிற பார்வதி வந்து பயந்து போயிட்டான் பயந்து போனதுனால பரமேஸ்வரன் வாரெல்லாம் கூப்பிடல பயத்தினால தானே ஆலிங்கனம் தான் அந்த ஆலிங்கனம் தானே பண்ணத்துக்கு காரணம் யாரு அப்படின்னா அந்த ராவணன் ஆட்டினது அவன் ஏன் ஆட்டி விட்டான் அப்படின்னா அந்த வாங்கினத்துக்கு நிஷ்கிரயம் பார்ட்ட சிஸ்டர் மாதிரி வரத்தை நீங்க கொடுத்தேள் ஆலிங்கனத்தை வாங்கிக்கோங்க பார்வதி கிட்ட அப்படின்னு கொடுத்தான் நல்ல ஸ்லோகம் அந்த ஒரு அந்த 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 முதல் ஒரு பதினஞ்சு ஸ்லோகம் அவர் அந்த இறங்குறது அதெல்லாம் கொஞ்சம் வர்ணனை இருக்கும் அதுக்கப்புறம் அந்த 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 ஸ்லோகங்கள்லாம் பிரமாணம் ஒன் ஆஃப் இது இங்க பிரமாதம் இவர் இதே அந்த கிரக கிரக ஆஸ்லேஷ சுகேன நிஷ்கிரயம் அந்த பதத்தினோ பதத்துக்கோசன இத போட்டிருக்காரு ததாச்சமாக பிரயுக்தம் ஸ்வயம் கிரக ஆஸ்லேஷ சுகேன நிஷ்கிரயம் இது மாதவஸ்து நிஜந்தத்துவே சாதித்தவா நாயிகா ஸ்வயமேவ ஸ்வபாகுபியாம் எது கிரகணம் ஸ்வயம் கிராக சோ நாயிகாவானவள் ஸ்வயமேவ தானாகவே ஸ்வபாகுபியாம் தன்னுடைய தோள்களினால் எது கிரகணம் எதை கிரகிச்சிக்கிறாளோ எதை கட்டிக்கிறாளோ அதுதான் ஸ்வயம் கிராக இந்த ஸ்வயம் கிராகங்கிற ஒரு பதத்துக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்றார் ஸ்வயங் கிராக அப்படின்னா இவன் இழுத்து அவ கட்டிக்கல இவன் பெனட்டி அவ கட்டிக்கல இவன் போர்சுபுல்லா கூப்பிட்டு அவ கட்டிக்கல மண்மத்தனுடைய அம்பு மண்மத்தனுடைய வேலை அங்க நடந்ததுன்னா இப்படிப்பட்ட ஏக பத் பத்னி விரத துக்க சீலாம் என்ன அவ வந்து என்ன பண்ணுவோ முத்த லக்ஜாம் வெக்கத்தை விட்டுட்டு பொண்ணுடைய நாயிகாயாக ஸ்வயமேவ தானாகவே சுவபாகுத்யாம் எது கிரகணம் தன்னுடைய வாகுனால எந்த எத எந்த உனத்த கிரகணம்னா இங்க ஆலிங்கனம் அதுதான் பிரத்யம் கிரகணேன கண்டே விசக்தௌ விசேஷன சக்து எஸ்யா தாபூதாம் சதீம் இச்சசி அபிலஷசி சோ கிரகணேன கண்டே விஷக்தௌ விசேஷேன விஷக்தௌ தான இருக்குங்க ஆமா விஷக்தௌ சோ விசேஷேன சக்தோ அப்படின்னா விசேஷமா ஆலிங்கனம் பண்ணிக்கிறது சக்தோ பாஹு எஸ்யாக ததா பூதாம் சதீம் அபிலஷசி சோ வந்து அவ வந்து பண்ணிடுவா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்திரீ உன்னை வந்து கட்டிக்கணுமா அததான் நீ அபிலஷசிவா அதைதான் நீ தொம் இச்சசிவா அப்படின்னு கல்வி கேட்கறான் புரியுறதா வத இஷா வதாங்கிறது முன்னாடில இருந்து எடுத்துக்கணும் ரொம்ப அங்கேயும் வத இங்கேயும் வத சரியா நானும் மகேந்திரசிய கதம் பரஸ்திரீ சம்போக லாலசத்துவம் ஆசங்கதே இவருக்குதான் பூர்வீகம் ஹிஸ்ட்ரி இருக்கணும் மகேந்திரனுக்கு எப்படி வந்து பரஸ்திரீ சம்போக லாலசத்துவம்ங்கிறது எப்படி வந்து நம்ம டவுட் பண்ண முடியும் அதாக சாருதயா லோலம் மனப்பிரவிஷ்டம் இது சாருத சாருதயா அப்படின்னா தன்னுடைய அந்த ஸ்திரீயினுடைய அழகினால லோலம் மனஹா அப்படின்னா சவலத்துக்கு உட்பட்ட மனதோடு இருக்கின்ற உன்னோட மனதை பிரவிஷ்டாம் உள்ளடைந்த அப்படின்னு அதுக்குதான் போடுறாரு சாருதயா அப்படின்னா சாருத்வேன சௌந்தர்ய அதிசயன இத்தி சாருத்வம்னா சௌந்தர்ய அதிசயம் அழகுல அப்படியே மேலோங்கி இருக்கா லோலம் அப்படின்னா சஞ்சலம் மனக சஞ்சலத்தோடு இருக்கிற மன மனகானா சித்தம்

ரூப சௌந்தர்யம் அப்படிங்கிறது நிரவதிக்கம் அப்படின்னா அப்படியே இன்எக்ஸ்பிளிக்கபிள் மாதிரி இருக்கு அது அப்படியே வர்ணிக்க முடியாத அப்படி ஒரு ரூப சௌந்தர்யம் அது மனசகா சுவாபா சுவாவல உயாது மனசுங்கிறது நல்ல விஷயத்த பார்த்துருத்து அப்படின்னா சுவாவதோ சஞ்சலம் அதுதான் மனம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அல்யா வர்த்த விற்தாந்த பிரசித்துவாச்சு ஏன் வந்து இந்த மாதிரி இவன் வந்து கேட்கறான் மன்மத்தன் நமக்கு ஒரு கேள்விக்குமா ஏதோ வந்து உன்னோட எதிரிய போட்டு தல்றேன் ஆஹ் தர்மார்த்த காமோ கத்துண்ட எல்லாம் அழிச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னா ஓகே ஒரு தேவேந்திரன் கிட்ட போய் வந்து இந்த மாதிரி ஏக பிரத்னி விரத துக்க சீலாம் யார் உன் மனசுல பிரவிஷ்டாம் அப்படின்னு கேட்டான்னா அதுக்கு ஏதாவது ஒரு பூர்வ கதை இருக்கணும் மோனம் அஹல்யா விற்தாந்த பிரசித்தத்துவாத்து ஏற்கனவே அஹல்யா கிட்ட ஆசையை வச்சான் இல்லையா அந்த அந்த விறத்தாந்தம் பிரசித்தவாத் ந காச்சுது அருகப்பத்தி இது பாவக காக்கறதுல கேக்குறதுல ஒண்ணு ஒரு இதுங்கிறது கிடையாது அத்த மனப்பிரவிஷ்டாம் இத்திய அனேன மகேந்திரசிய சங்கல்ப அபிதானா இத்திருத்தீயா காமாவஸ்தா தர்ஷிதா சோ மனப்பிரவிஷ்டாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டதுனால பின்னாடி போடுற ஆஹ் சங்கல்ப அபிதானா சங்கல்பம் அப்படிங்கிற ஒரு மூணாவது காமாவஸ்திதா அவஸ்தா தர்ஷிதா அது என்ன காமாவஸ்தா அப்படிங்கிறத அடுத்த பேஜில் போட்டிருக்காரு என்ன அப்படின்னா சக்ஷு பிரீத்தி பிரதமம் சித்தாசங்க சங்கல்பித்ராட்சேத தனுதா விஷய நிவத்தி திரபாநாச உன்மாத மூர்ச்சா மிருதி இது ஏதா ஸ்மரதா தசைவ ஸோ ஸ்மரனுடைய தசானா அந்த ஸ்டேட் நிலைமை ஸ்டேட்டஸ் அது வந்து தச பத்து வகைப்படும் அதாவது ஸ்மரனுடைய அட்டாக் வந்து ஆர் அந்த காமாவஸ்தையில இருக்கிறவனுக்கு என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா சக்ஷு பிரீதி கண்ணுனால பாக்குறதுக்கு அழகா தெரியும் அதான் ஃபர்ஸ்ட் அதாவது அப்பியரன்ஸ் அதுதான் பேஸ் பண்ணிட்டு இல்லையா எல்லாத்துக்குமே சோ வந்து சக்ஷு பிரீத்திவி பிரதமம் சித்த ஆசங்க மனசு போய் அதுல ஈடுபடுறது ததகா அத சங்கல்பகா சங்கல்பகா அப்படின்னா இவாதான் அப்படின்னு மனசுல டிசைட் பண்ணிக்கிறது நித்ரா சேதகா தூக்கம் இல்லாம இருக்கிறது தனுதா இலச்சி போது விஷய நிவத்தி மத்த விஷயங்கள்லேருந்து கெட்டிங் அவே ஃப்ரம் அதர் திங்ஸ் பிகாஸ் மோர் அண்ட் மோர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் திரபா திரபாநாஷக திரபானா வெக்கம் ஷேம்லஸா ஆறுது உன்மாதக உண்மாதக அப்படின்னா ஒரு இன்சானிட்டி அதுக்கப்புறம் மூச்சா அன்கான்சியஸாருது அப்புறம் கடைசியா மிருதி போய் சேர்றது இது ஏதாக ஸ்மரதாக தசைவ சிஹு இது பத்து தான் மொத்தமே அப்படின்னு சொல்றேன் சரியா இது எங்க இந்த கொட்டேஷன் தெரியல எனக்கு அதான் அதுதான் இங்க சொல்றான் அத்திர மனப்பிரவிஷ்டா வித்யனேன மனத்துக்குள்ள பூகுந்தவளாக ஆன அவளை அப்படின்னு சொல்றதுனால இத்தியானேன மகேந்திரசிய மகேந்திரனுடைய சங்கல்ப அபிதானா அவன் இதுதான் இந்த ஸ்திரீ அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான் அந்த திருதியா காமாவஸ்தா தர்ஷிதா சரியா அதுக்குதான் இந்த காமாவஸ்தைக்கு காமாவஸ்தைனா நோ தெரியாதோ அந்த பத்தும் என்னன்னு போட்டு சோ வந்து நிதம்பின்ய ஸ்வபாவத லஜ்ஜா பரதந்திரா சோ வந்து என்ன ஸ்திரீகளுக்கு சுவாவத்தோ அந்த லஜ்ஜா அப்படிங்கிறது இருக்கும் விசேஷத்த பதிவிரதாக பதிவிரத்த ஸ்திரீகளுக்கு இன்னும் ஜாஸ்தியாவே இருக்கும் அத்த கதம் தாசாம் ஸ்வயம் கிராக ஆஸ்லேஷ உபபத்தி சோ அந்த மாதிரி லஜ்ஜா இருக்க ஸ்திரீகளுக்கே லஜ்ஜா உண்டு பதிவிரத ஸ்திரீகளுக்கு காக்கவே வேண்டாம் அப்படி பதிவிரத ஸ்திரீகளுக்கு ஸ்திரீகள் வந்து தானே வந்து இவனை கட்டிப்பாங்கிறது எப்படி அப்படின்னு ஒரு கேள்வது இல்லையா அத கதம் தாசாம் ஸ்வயம் கிராக ஆஸ்லேஷ உபபத்தி அதாக ஆக முக்த லஜ்ஜாம் அதுக்குதான் முக்த லஜ்ஜான்னு பதிவே கூப்ப புரியா உங்களுக்கு போட்டுட்டார் அதுக்கப்புறம் வந்து மன சாருதயா மனப்பிரவிஷ்டாம் அதுவும் ஓகே அதுக்கப்புறம் ஸ்வயம் கிராக விஷய பா விஷய விசக்த பாகும் நிதம்பினியும்னா கண்டே இச்சசி அப்படின்னா யா எப்படி அவ வர முடியும் அவ வந்து லஜ்ஜையோட இருப்பவளே அப்படின்னா அதுக்குதான் முக்த லட்சம் விடப்பட்ட வெக்கம் முக்தா தெ லா எயாத்தான் விடப்பட்ட வெட்கமானது எவளாலோ அவள் அப்படிப்பட்ட அவளை மத்பான பின்ன ஹிருதயத்துவேன பரித்தெக்த லஜ்ஜா எப்படி அவளா விட்டுட்டு வரல நான் பானம் பண்ணணும் அங்க அதானே இல்லையா என்னுடைய நான் என்னுடைய வேலை அங்க நடக்கணும் அப்பதான் இவ வந்து லஜையை விடுவோம் மத் பான பின்ன ஹதயத்துவம் என்னுடைய மம பானம் மம மன்மத்திய பான பான பின்ன ஹதயத்துவ மன்மத்த நான என்னுடைய பானத்தினால் விளக்கப்பட்ட ஹிருதயத்தோட இருக்கின்ற அப்படின்னா உங்ககிட்ட ஏகபத்னி விரதையா இருக்கட்டும்

நான் விட்ட பானத்துல ஒரு செகண்ட் அவருடைய மனசு அலங்கி இருக்கும் எனக்கு அதுதான் ஒரு செகண்ட் அவர் கண்ணை திறந்து பார்த்தார் அதுக்கப்புறம் ஒண்ணு அவளை கண்டுக்கல அது வேற விஷயம் அந்த ஒரு செகண்ட் எனக்கு போறவங்களும் அதுதான் தட் இஸ் மை நம்ம சொல்றோம் இல்லையா அந்த ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன் பாருங்க அப்படின்றோம் இல்லையா அதுதான் சாதா மத் மத் பான பின்னஹத்வேன பரித்தெக்த லட்சம் என்னுடைய பானங்களினால் பின்ன ஹிருதயத்துவேன பிளக்கப்பட்ட ஹிருதயம் அப்படின்னா அவ இருக்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து இறக்கி விட்டேன் அப்படி சபலதையா லஜயம் கிரகண லக்ஷணா லக்ஷண ஆலிங்கன விசேஷ பிரவருத்தாம் சேர்த்தே அதனால என்ன அப்படின்னா அதையேவ சபலதையா சபலத்தின் காரணத்தினால் ஸ்வயம் கிரகண லக்ஷண ஆலிங்கன விசேஷ பிரவருத்தம் தானே வந்து கிரஹி ஆலிங்கனம் பண்றதுக்கு அஹ் அவளை வந்து செ செஞ்சிருவேன் நானு அனேன நிதம்பின்யாகா திரபானாச ரூபா சப்தமி காமாவஸ்தா தர்ஷிதா உன்மாத ரூபா அஷ்டமீச்ச எப்படி சோ இதுல வந்து இன்னொன்னு என்ன அப்படின்னா நிதம்பினி ஸ்திரீகளுக்கு ஸ்ரீகலனுடைய திரபாநாசம் அந்த திரபாநாசம்ங்கிறது ஏழாவது காமாவஸ்தா இங்க பாத்தோம் இல்லையா அதுவும் போயிடுத்து அதையும் பண்ண வச்சுடுவேன் தர்ஷிதா உன்மாத ரூபா அதனால வந்து என்ன வெக்கம் போச்சு அப்படிங்கறதுனால ஆலிங்கனம் பண்ணிக்கணுமா அடுத்தது வந்து புத்தியும் பேரழிச்சு போயணும் அதனால வந்து கட்டிக்கிறான் கட்டிக்கும்படி செய்து விடுவேன் நான் புரியுது உங்களுக்கு அதான் இப்படி எழுதுறாரு பாம்போ அதான் ஜம்மன் காம் ஏகபத்னி பிரத துக்கசீலாம் காம் ஏகபத்னி விரத துக்கசீலாம் லோலம் மனச்சாருதயா பிரவிஷ்டாம் நிதம்பினி மிச்சசி முக்தலஜாம் கண்டே ஸ்வயம் கிராக விஷக்தவாகும் சோ அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா கயா அசி காமின்னு சகசா அபராதாத் பாதானதோபனையா அவதூத்தா எஸ்யாகா கரிஷ்யாமி திருடானுதாபம் பிரவாத செய்யா சரணம் இதுல வந்து வந்து உங்களுக்கு ரெண்டு சம்போகம் விப்ரலம்பம் விப்ரலம்பத்திலே ஏக பிராக அசங்க நிதம்பினி விஷயம் இன்னொன்னு வந்து விஷய பிரயுக்த நாயிகா இது இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா செகண்ட் டைப் இப்ப சொல்றாரு பஸ்ட் இது வந்து அந்த ஸ்திரீயோட இவனுக்கு சம்பந்தமே ஆல அப்படிப்பட்ட ஸ்திரீயை நீ விரும்புகின்ற ஸ்திரீயை அவளே வந்து உன்னை கட்டிக்கிற மாதிரி பண்ணி விடுறேங்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா நீ எற்கன ஒத்தியோட இருக்க ஆனா நீ ஏதோ ஒரு அபராதம் பண்ணிட்ட அபராதம்ங்கிறது அவளோட இருக்கும்பொழுது இன்னொரு ஸ்திரீனுடைய பேரை சொல்லிட்ட ஏதோ பண்ணிட்ட பட் நீ வந்து மன்னிப்பும் கேட்டுட்ட மன்னிப்பு கேட்டப்புறமும் அவ உங்ககிட்ட பணியாம இருக்காபர் அப்படி எவ்வளவு ஒத்தி இருந்தானா அவ உடம்புல நான் பூந்து காம வசத்துக்கு அவளை உட்பட்டு பிரவால செய்யா சரம் சரீனம் அப்படின்னா பிரபாலம் அப்படிங்கறது நிறைய அர்த்தம் இருக்கு உங்களுக்கு வந்து அந்த துளிருக்கும் பிரபாலம்னு பேரு கோரல் பவழத்துக்கும் பவ பிரவாளம்னு பேரு இங்க வந்து அந்த 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 தளிர்க்கு தான் சொல்றது இங்க பிரவாள செய்யா சரணம் ஜரீரம் நம்ம சாக்குந்தளத்திலாம் கூட பார்த்தோம்ல துஷியந்தன் போனதுக்கு அப்புறம் அவளை வந்து ஒரு இதுல படுக்க வச்சு சந்தனத்தால அவ என்ன பிகாஸ் அவளுக்கு காம அந்த இதுல வறுமை கோலியானந்தத்துல ஒரு வறுமை ஜுவரக்கும் ஜுவரக்கிம் நகிசகி ஸ்மரகா அப்படின்னுவான் நான் ஜரம் இல்ல காமன் வந்து பூந்துட்டோம் அதனால உடம்பு சூடா இருக்கு காமன் ஜொரக்கிம் நகி சகி ஸ்மரகா இல்ல இல்ல சகி சகி இது ஸ்மரன் அப்படிங்கிறான் சோ அதனால பிரவால செய்யா சரணம் சரீனம் அந்த மாதிரி நான் பண்ணி விட்டுடுறேன் அப்படிங்கிறான் அதுதான் இந்த அடுத்த ஸ்லோகம் ச வந்து கயாசி காமின் சஹசாபராதா பாதானத கோபனையா அவதூதா கோபநயாவதூத எஸ்யாக கரிஷியாமி திருடானுதாபம் பிரவாலசையா சரணம் சரீரம் சோ அன்வயம் பார்த்தீங்கன்னா ஹே காமின் காமின்ங்கிறது இங்க வந்து இந்திரன் அட்ரஸ் பண்றோம் ஹே காமின் அபராதாத் பாதானத கோபனையா சஹசா கயா அவதூத துவம் புரியுறதா ஹே காமின் அபராதாத் பை மிஸ்டேக் பண்ணிட்ட அதிலிருந்து பாத ஆனத அவ கால்லயும் விழுந்த கோபனையா அவதூத எப்படி அப்படி விழுந்த ஒன்ன கோபனையா அவதூதஹ அவ வந்து கோபத்தினால உனக்கு அவதூதம் அப்படின்னா ஒரு அபிபூதம் ஒரு அவமானம் பண்றா அவ அப்படிப்பட்ட கயா எந்த ஒரு ஸ்திரீயானவள் அந்த மாதிரி கயா கோபனையா அவதூதா நீ வந்து இன்சல்ட் பண்ணப்பட்டா சகசா அவதூதா ரொம்ப வேகமா உன்னை இன்சல்ட் பண்ணிட்டாலோ அவளுக்கு என்ன நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நீ மாதிரி யாரால அவமானப்படுத்தப்பட்டவனாக ஆகினாய் சரியா ஆர் எஸ்யாக அவளுடைய திருடானுதாபம் பிரவால செய்யா சரணம் கரிசியாமி அவளுடைய இந்த மாதிரி ஒன்னு அவமானப்படுத்தினா எவ்வளவு ஒரு ஸ்திரீ ஒரு நாயிகா அவகிட்ட நீ நீ தப்பு பண்ணிருக்கலாம் நீ மன்னிப்பும் போட்டுட்ட அப்படியும் கோபனையா கயா கோபனையா துவம் அவதூதா அசி நீ அவமானப்படுத்தப்பட்டவனாக ஆகினாய் தசியாக அந்த ஸ்திரீயினுடைய திருடானுதாபம் சரீரம் திருடானுதாபம் அப்படின்னா என்னுடைய காம வசத்தினால ஒரு அனுதாபத்துக்கு உட்பட்டு அது அந்த மாதிரி ஒரு சரீரத்தோட அவளை ஆக்கிடுறேன் அதனால அவ என்ன ஆபுறது சரீரம் அப்படின்னா பிரவால செய்யா சர சரீரம் கரிசியாமி பார்த்தாலும் அந்த இந்த படுகையில படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஆக்கி விட்டுறேன் சரியா இருக்கா இதுவா பாவம் கல்பிச்சுண்டு கேள்வி எல்லாம் நல்லா கேட்டுபிட்டு கடைசியில போய் இதுவே இருக்கு ஆஹ் நம்ம இருக்கு இல்ல காளிதாசர் எழுதுறது ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னா அதுக்கு இவர் குடுக்கற அந்த வியாக்கியானமும் சூப்பரா இருக்கு

பிரவாச நிமித்தம் அப்படிங்கிறது ஊருக்கு போயிட்டான் ஹஸ்பண்டு நாயகன் அதனால நாயிகா வந்து கோச்சுமுட்டா அதனால அந்த கோவத்துல ஒரு இது அந்த கோவத்துக்கு அப்புறம் சே சேர்ந்து இருக்கிறது ஒரு விப்ரலம்பிருங்காரம் அது அது ஃபர்ஸ்ட் டைப்பு பிரவாச நிமித்தம்ங்கிறது ஒண்ணு மான நிமித்தம்னா கோவத்துனால வருது அவனோட இருக்கும்போது வேற ஒரு ஸ்திரியை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க பேர பை கோத்திரஸ்கலனம்னு ஸ்கல்லன வாய் வந்து தப்பா ஒளரி விடுத்தோம் மீனாங்கிறது கீதான்ட்டான்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் தது உப்தம் விப்ரயோகஸ்து விஸ்லேஷா ரூட விசிரம்பயோகோ த்விதா அதுவும் என்ன அப்படின்னா அந்த தது என்ன அப்படின்னா இது கொட்டேஷன் எங்கேன்னு தெரியல எனக்கு விப்ரயோகஸ்து இந்த விப்ரயோகமானது விஸ்லேஷகா பிரிவு ரூடகா இன்னொன்னு வந்து விஸ்ரம்பயோகோ த்விதா உண்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரூடகா அப்படின்னா ஏதோ ஒரு நேச்சுரல் அக்கரன்ஸ் இன்னொன்னு விஸ்ராம்பக அப்படின்னா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அவன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருந்தா ஏமாத்திபான் அப்படிங்கறதுனால அது ஒண்ணு இங்க வந்து மான பிரவாச பேதேனை இது மா அதுவும் மானம் பிரவாசம் இந்த ரெண்டு விதத்துல தத்திர பிரவாச நிமித்த புரஸ்திதே

காளிதாசன் வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்காரு ஏன்னா வந்து அஹ் அது வந்து அவருக்கு வந்து புரியும் இதுக்கப்புறம் இது இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கணும் நம்மள மாதிரி நார்மல் பீப்புளுக்கு புரியணுமோ அதனால அதனால நாராயண பண்டிதர் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ற வரி பை வரி சோ கயாசி இது காமின் அபராதாது பாதானதம் கோபனையா கயா சகசா அவதூத ஹே காமின் அப்படின்னா நர்ம சச்சிவ உச்சிதம் நர்ம கர்ப்பம் ஆமந்திரம் சோ வந்து என்ன ஒரு ஒரு அம்யூஸ்மெண்ட் கம்பானியன் வா நர்ம சச்சிவகா அப்படின்னா சோ காமின் அப்படிங்கிறதுனால என்ன கூப்பிடுறோம் அப்படின்னா நர்ம கர்ப்பம் ஆமந்திரணம் அந்த அந்த பரிகாச விஷய ஒரு இது ஹே காமின் அப்படிங்கிறோம் அபராத பா அபராத பாத பிரணாமதே காமினி ஏவ உபபத்திஹி உபபத்தேகே ஏவ முக்தம் சோ அபராத பாத பிரணாமாதேகே சோ அபராதாத்து பாத ஆனத அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா சோ அபராதம் அப்படின்னா பாத பிரணாமாதேகே காமினி நாமேவ உபபத்தேகே ஏவ முக்தம் சோ வந்து இந்த மாதிரி பாதத்துல விழருது அப்படின்னா அதெல்லாம் வந்து காமினி ஸ்திரீகள் கிட்டதான் இதெல்லாம் நீங்க அந்த பிரசக்தி எல்லாம் அக்கரன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் அபராதாத்து அப்படின்னா சபத்னி ஜன நாம கிரகணாதி ரூபாத்து என்ன அபராதம் பண்ணிடுவான் இந்திரன் ஜன இவங்களோட இருக்கும்போது இன்னொரு ஸ்ரீனுடைய பேரை சொல்றது சபத்னி ஜன நாம கிரகணாதி ரூபாத்து சரியா பாதானதா அதனால பாவம் தப்பு பண்ணிட்டான் பாதானத வத்வாகா பாதையோகோ ஆனதா பிரணதா சோ பத் பாதா பாதானத அப்படின்னா அந்த வத்வாஹா அந்த ஸ்திரீனுடைய பாதையோகோ கால்கள் இரண்டுலையும் ஆனதா அப்படின்னா பிரணதா விழருது கோபனையா கோபீலையா சகசா அவிச்சாரிய துவரிதமேவ அவதூதக நிராகிருத்தவசி நீ ஏதோ அவளோட இருக்கும் பொழுது இன்னொரு சபத்னி ஜனத்தினுடைய பேரை சொல்லியிருப்ப அதுக்கப்புறம் காலியும் உழுந்துட்ட இருந்தாலும் அவ வந்து ஒரே கோபா ஸ்திரீ சோ கோப்பனையா வேறோ ஒரு கோபசீலையா கோபத்தோட இருக்கின்ற ஒரு ஸ்திரீனால சகசா அப்படின்னா யோசிக்காம ஓ பாவம் அந்த ஒரு க்ஷணத்துல அந்த ஒரு லெட்டர் தான் மாறி போயிடுச்சு அப்படிங்கறத யோசிக்காம சகசா அப்படின்னா அவிச்சாரிய யோசிக்காமையே துவரிதமே அவதூத நிராகிருத்த ஓசி துவரித்தம் அப்படின்னா வேகமாகவே உடனே அடுத்த கஷணத்திலேயே அவதூதின் புரியுறதா அத்த ஆத்மன தத் விஷயம் பிரவருத்திம் தர்ஷயதி அத்த ஆத்மன தத் விஷயம் பிரவருத்திம் தர்ஷயதி அஹம் எஸ்யா சரீரம் பிரவாலசையா சரணம் கரிஷியாமி சோ இதெல்லாம் சொல்லிட்டு வரான் நீ காமின் ஒரு ஸ்திரீயோட இருக்கும்பொழுது சபத்னி ஜன நாமம் சொல்லிட்ட சொன்ன அடுத்த செகண்ட் கால்லயும் உந்துட்ட கால்ல விழுந்தப்புறமும் அவ வந்து ஒரு வேகத்தினால ஒன்ன நிராகரணம் பண்ணிட்டா இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நான் என்ன பண்ண போறேங்கிறத சொல்றோம் அடுத்ததுல ஆத்மனக திரவர்த்தியும் தரிசகதி இந்த மாதிரி அதாவது இந்திரனுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே இல்ல நமக்கு இங்க இடமே தடுமாறுறது தாரக்கன் வந்து ஆட்டின் இருக்கான் எத்தெல்லார தேவர்களையும் அவனுக்கு வந்து இந்த மாதிரி இப்ப சபலத்துவமும் இல்ல இன்னொரு ஸ்திரீய பாகமும் இல்ல ஒரு ஸ்திரியோட இருக்கும்போது இன்னொரு சபத்னி என்னுடைய பேரும் சொல்லல நத்திங் சச் லைக் தட் ஹேப்பன் பட் பாவம் மன்மத்தனே ஒவ்வொரு கல்வியா ஆன்டிசிபேட் பண்ணிட்டு சொல்லின்னு வரான் இந்த இந்த மாதிரி ஒரு கான்டெக்ட்ல நீ மாட்டின்ட்ட அப்படின்னா என்னுடைய ஹெல்ப் எப்படி இருக்கும் அதுதான் இங்க புரியுதா அத ஆத்மனகா தத் விஷயம் பிரவர்த்தி ஆத்மரகாங்கிறது மன்மத்தாசியார் அவனுடைய அந்த விஷயத்துல இப்போ எப்படிங் கெட் யூ அவுட் ஆஃப் திஸ் ஆப்ஸ்டக்கல் அப்படிங்கறதா இங்க நான் சொல்ல போறேன் அஹம் எஸ்யா சரீரம் பிரவாலசையா சரணம் கரிஷியாமி இது எஸ்யாக அந்த காமின்யா அந்த ஸ்திரீயினுடைய சரீரம் அப்படின்னா தேகம் சரீரத்தை பிரவாலசையா சரணம் பிரவாலைஹி அப்படின்னா பல்லவங்கள் தளிர் அந்த பல்லவைஹி கிருதா ஷையா ஏவ சரணம் அப்படின்னா ரஷ்தா எஸ்ய ததாவிதம் கரிசியாமி அதாவது உடம்பல வந்து மன்மத்தனுடைய வசாத்து ஒரு தாபம் வந்துடுத்து அப்படின்னா அவளுக்கு சரணம் எது அப்படின்னா பிரவாலசையாதான் பிரவாலத்தினால ஆக்கப்பட்ட பெட்டு தான் சாதாரண கில்ட்டுலயோ என மஞ்சிலையோ படுத்தானா இன்னும் உடம்புல சூடு ஜாஸ்தி ஆயிடும் புரியுறதா அதனால அதை கூல் பண்ணிக்கணும் பாடிய அப்படின்னா அந்த மாதிரி அவளை ஆக்கி விட்டுருவேங்கிறான் புரியுறதா எஸ்யாகா காமிங்யா சரீரம் தேகம் பிரவால செய்யா சரணம் பிரவாலகி பல்லவங்களால கிருதா ஷையா செய்யப்பட்ட ஒரு பெட்டு சையாயேவ சரணம் அதுதான் சரணம் என்ன ரக்ஷிதா எஸ்ய யாருக்கோ ததாவிதம் கட்சி புரியல அதுக்கப்புறம் சரணம் விதாத்தவியம் ததா பூத்தையா கயாத் பூர்வேண யோஜனா எப்படி சேர்த்துக்கணும் அப்படின்னா எவளுடைய சரீரத்தை பிரவால செய்யா மாத்திரம் சரணம் விதாத்தவியம் யாருடைய ஒரு சரீரத்துக்கு இந்த தளிர்னால ஆக்கப்பட்ட பெட்டு தான் சரணம்னு நான் பண்ணணுமோ அப்படி பூப்பட்ட அவளால் நீ வந்து அவ அவமதிக்கப்பட்டாய் நான் சும்மா உட்கார்ந்து உட்காண்டிருக்க அவளுடைய அவளை போய் நான் ஏன் வந்து என்னுடைய காமஜோரத்தினால அட்டாக் பண்ண போறேன் ஆனா அவ இந்திரனை அவமானப்படுத்திட்டான் இல்ல சோ அப்படிப்பட்ட அவளால் நீ வந்து அவதூதோ அசி அப்படின்னு நம்ம பூர்வேன யோஜனா பிரபால செய்யா சரணத்துவம் அனுதாபசிய அனுபா அனுபவ சோ இங்க வந்து பிரவால செய்யா சரண சரணத்துவம்ங்கிறது என்னன்னா இந்த அனுதாபத்துக்கு ஒரு அனுபவம்

பஞ்சமி காமாவஸ்தா காமன் உள்ள பூந்துட்டா சரீரம் என்ன ஆகும் இழச்சு போயிடும் சூடு ஜாஸ்தியா இருக்கும் அதனால சாப்பாடு பிடிக்காது அதனால வந்து இழைச்சி போயிடும் இதனால என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அந்த காமாவஸ்தா பத்து தச சொன்னாரே அதுல தனுதா அப்படிங்கிற இந்த அவஸ்தை பார்த்தோம் இல்லையா இங்க அது சொல்ற உம் அதுக்கப்புறம் ஆஹ்

பிரதிக பிரதிபந்த பந்தகத்துவேன உத்திஹி இந்த தர்ம அர்த்தம் இது ரெண்டுத்துக்கு மோக்ஷானாம் பிரதி பிரதிபந்தகத்துவங்கிறது சொல்லப்படுறது அவர் சொல்லி சொல்லியாச்சு காமசியத்து சாதகத்துவேன இது ஆத்மநக சுவாவக தரிசித்தான் மேலும் என்ன அப்படின்னா தர்மம் அர்த்தம் காமம் இது மூணுத்துக்கும் இவன் வந்து பிரதிபந்தகமா தான் இருப்பான் ஹி வில் பி அண்ட்ரன்ஸ் ஃபார் தீஸ்ரூ தீஸ்த்ரீ ஆனா காமம்ங்கிறது இவனுடைய என்னுடைய என்னுடைய டெரிட்டரின்னு சொல்றோம் இல்லையா இது இது இந்த டாபிக் வந்து எனக்கு என்னுடைய வெயிட் என்னுடைய வாட் இஸ் ஐ அம் அன் அத்தாரிட்டி ஆஃப் திஸ் சொல்றோம் இல்லையா சோ காமசிய தூ சாதகத்வேன இது ஆத்மனக சுபாவாக தர்ஷிதா காம விஷயத்துக்கு இவனே டூல் ஆயிடும் அதுக்கெல்லாம் அவன் வந்து ஹிண்ட்ரன்ஸா தான் இருப்பான் இதுல இவனே ஆட்டா அதாவது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன அதுக்கு பாதகம் விளைக்க விளைவிக்கிறதுக்கு விளைவிக்க ட்ரை பண்ணுவான் தர்ம அர்த்தம் காமத்துக்கு தர்ம அர்த்தம் மோக்ஷத்துக்கு தூ காமத்துக்கு என்னன்னா சாதகத்துவேன இது ஆத்மன சுபாவ தரிசித்த இவனே ஒரு சாதகன் இவனே ஒரு டூலு அப்படிங்கிற தன்னுடைய சுபாவத்தையும் அதுல காமிக்கிறான் அயஞ்ச சுபாவ விசேஷ பும்சாம் ஞாபக விசேஷ இது ஆமந்திரனேனைவ பிரதிபாதித்த வேதித்தவியா சோ இந்த சுவாவ விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பும்சாம் ஞாதவிசேஷ இமந்திரேன ஆமந்திரனேனைய பிரதிபாதித்த வேதித்தவியா சோ இது புருஷர்களுடைய ஞாத்த விசேஷம் இது என்னன்னு எனக்கு புரியல இது அடுத்த கிளாஸ்ல வேணா சொல்றாங்க நான் இந்த லைன் பாக்க விட்டுட்டேன் சரியா இது வரைக்கும் புரியுது இல்லையா அத்தை புருஷாரங்களுக்கு முன்னாடி வந்தது உம் கும்சா ஞாத்த விசேஷம் ஒரே இது ஆமந்திரா நிஷானே நீ வந்து தெரிஞ்சுதான் ஆள சேர்த்துருக்க வேலைக்கு என்ன காரணம் ஸ்பெஷாலிட்டி என் ஸ்பெஷாலிட்டிய தெரிஞ்சு நீ என்னை கூப்பிட்டிருக்கேன்ற மணி சூப்பர் இதனை இதனா நிவன் முடிக்கும் என்றா இந்த அதனை ஓகே ஓகே ஆ ஆ சரி 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 ஓகே சோ காம காம ஏதோ ஒரு வேல வேல இருக்கு அதனால நீ என்ன கூப்பிட்டு இருக்க இல்லனா வேற யாரையோ கூப்பிட்டு இருக்க மூணாவது ஸ்லோகம் சாரி நான் ஜஸ்ட் எனக்கு விட்டு போச்சு ஆக்ஞாபய ஞாத விசேஷ பும்சாம் லோகேஷு யதே கரணியம் அஸ்தி அதுதான் ஓகே அனுக்ரஹம் சம்ஸ்மர பிரவர்த்தம் இச்சாமி சம்பந்தித்தம் ஆக்ஞாதே கரெக்ட் வெரி குட் ஐஎஞ்ச சுபாவ விசேஷ புும்சாம் ஞாத்த விசேஷ இது ஆமந்திரனையினைவ பிரதிபாதித்த வேதித்தவியாக சுவாவ விசேஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மூணாவது சொல்லியிருக்கார் யாரால என்ன காரியம் முடியுமோ அவள் அவளை வந்து அஹ் அந்த காரியத்துல ஈடுபடு படுத்துறதுதான் ஞாத்த விசேஷ அறியப்பட்ட உனக்கு ஏற்கனவே நீ ஞாத்த விசேஷன் அப்படின்னா சாமர்த்திய வேதக ஞாத்த சகல புருஷ சாமர்த்திய வேத யாராருக்கு என்னென்ன கெப்பாசிட்டி இருக்குங்கிறது முன்னாடியே உனக்கு தெரியும் அதனால வந்து என்ன அப்படின்னா புருஷார்த்த பிரகரணே தர்மார்த்த மோக்ஷானாம் பிரதிபந்தகத்வேன உத்திகி காமசியத்து சாதகத்துவேன அப்படின்னு நானே வந்து ஃபுல்லா இறங்கிடுவேன் அவளை வந்து திருடானுதாபத்துக்கு தள்ளி விட்டுருவேன் அயஞ்சு சுபாவ விசேஷகா ஹும்சாம் ஞாபக விசேஷ இது ஆமந்திரவாதிதல் இது அப்படின்னு அந்த மூணாவது ஸ்லோகத்துல சொன்னதை சொல்றேன் சத்யம் ्या कयासि कामिन् सहसापराधात् पादानतः कोपनयावधूतः यस्याः करिष्यामि दृढानुतापं प्रवालशय्या शरणं वा <coughs>